ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இனி நீங்கள் பார்க்க போகிறது பிசிபெலேபாத்கான ரெசிபி தான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 200 கிராம் அளவுக்கான அரிசி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறினா போதுமானது. இது கூடவே 100 கிராம் அளவுக்கான துவரம்பருப்பு அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து 2:1 ratio, 2 கிளாஸ் அரிசினா 1 கிளாஸ் அளவுக்கான துவரம்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் எப்போவுமே வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கான தண்ணி சேர்க்கணும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் 2 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் அளவுக்கான தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடிட்டு இது வந்து விசிலுக்கு வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 2 to 3 விசிலுக்கு வச்சா போதுமானது. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கான கடுகு சேர்த்துக்காங்க. கடுகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருங்க. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கான வெந்தயம் சேர்த்துக்காங்க. 3 to 4 காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் 10 to 12 கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய வெங்காயத்தை நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு 1 கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கண்ணாடி பதம் வந்த பிறகு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். இந்த தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் குழையிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா குழஞ்சி வரட்டும். இது போல் நல்லா குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு தான் சேர்க்க போகிறேன். நான் வந்து இது போல் எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே நான் 1 கேரட், 3 to 4 பீன்ஸு, 1 முருங்கைக்காய், அதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸில் 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காயெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்து வரணும். இதில் நீங்கள் பட்டாணி, காலிஃப்ளவர் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த காய்கறிக்கெல்லாம் தேவையான உப்பு, கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் போல் பெருங்காயம் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்மளுக்கு வந்து பிசிபெலே பாத் பவுடர் வந்து ரெடிமேடாக கிடைக்குது. நம்ம வீட்லேயே கூட அரைக்கலாம். நான் அதோடய ரெசிபி வந்து கூடிய சீக்கிரமாக போடுறேன். இப்போ வந்து இங்கே நான் வந்து பிசிபெலே பாத் பவுடர் தான் வந்து எடுத்துக்கிறேன். எம்டிஆர் பிராண்டோட பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரணும் இந்த காயெல்லாம். ஸோ அதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணியை சேர்த்து இதை வந்து 5 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ இங்கே வந்து எம்டிஆர் பிராண்டோடைய பிசிபெலேபாத் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் போல் எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம மிளகாய் தூள்லாம் போடும்போதே நம்ம இதை வந்து சேர்த்துட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எல்லாமே வந்து கொதித்து 1/4 வாசி பக்கம் எல்லாம் காயும் வெந்த பிறகு நம்ம இது போல் இந்த பவுடர் சேர்த்துக்கும் போது நம்ம சாப்பிடும் போது கூட அந்த பிசிபெலேபாத் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த பவுடர் நான் வந்து கடைசியாக சேர்க்குறேன்.
ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் கூட ஒரு ஒரு முக்கால்வாசி பக்கம் காயெல்லாம் வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கான புளியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து கலந்து விடுங்க. ஆல்மோஸ்ட் காயில் வந்து முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு காய் வந்து வெந்துடும். ஸோ ஓவராலாக வந்து எனக்கு 5-7 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வந்து காய் வெந்தன்னு இருக்குது. ஸோ பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, காயும் வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அரிசி சாதம், அது வந்து எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். விசிலெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், சாதமும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து நல்லா மசிச்சு விடுறேன். பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு லோவில் வச்சுட்டு இந்த வேகாச்ச மசாலா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சாம்பார் சாதம் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் செய்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஒரு விசில் வச்சுட்டு இந்த காயெல்லாம் ஒன்றும் சேர்த்து வந்து செய்வாங்க. பிசிபெலேபாத் வந்து கர்நாடகா ஸ்டைல். ஸோ இது இது போல் எல்லாமே செப்பரேட்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ஈஸியாக தோணுதோ நீங்கள் அந்த ப்ராசஸ்லேயும் செய்யலாம். இந்த போல் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 6-7 பேருக்கு வந்து தாராளமான லஞ்ச் மெனு தான் இது. லஞ்சுக்கான தேவையான அளவுக்கான மெஷர்மெண்ட். ஸோ இதோட நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டபுளாக குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மி பண்ணணும்னா நீங்கள் வந்து அரிசி வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு பருப்பு வந்து ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிசிபெலேபாத் ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் வந்து 1 டீ டேபிள்ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஏன் வெறும் நெய்லேயே நம்ம செய்யலை அப்படின்னா, நம்ம நெய் ரொம்ப சூடான பிறகு நம்ம எது போடுறோமோ அது வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். ஸோ அதனால் கூடவே கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது நல்லது. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 10 நம்பர் அளவுக்கான முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து 10 கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த முந்திரியெல்லாம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வரட்டும். வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் பிசிபெலேபாத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து செம சூப்பராக இருக்குது, செம டெம்டிங்காக இருக்குது. நெய் வந்து இதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் வீட்லேயே பிசிபெலேபாத் பவுடர் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் கூடி சீக்கிரம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபியை நீங்கள் அதுக்குள்ளே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனுவாகவும் கொடுத்து அனுப்பலாம், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஆஃபீஸ்க்கு டிஃபன் கொடுத்து அனுப்பலாம், இல்லை வீட்லேயே கூட லஞ்சாக இது நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான்.
ஸோ இது வந்து நான் காரபூந்தி கூட தான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.